సమాజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో సుదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర షఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత దిగ్మాం సుజానే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్ రహస్యత్రయసారత்తில 32 அதிகாரங்கள் 32 பாகங்களா பிரிச்சிருக்க, அதுல ஒன்னொன்னாக ஒரு சரணாகதி செய்யறவனுடைய நிலைமைகள், அடுத்தடுத்த நிலைகளை அழகா சாதிக்கிறதா இருக்கும். எப்படியானா மாடிப்படி ஏறும்போது முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, இப்படி எல்லாம் போய் கடைசியில மாடியில ஏறுகிறோமோ அதுபோல முதல்ல இரண்டாவது முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூணாவது நிலை, நாலாவது நிலை, இப்படியாக சரணாகதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருந்து அப்புறம் சரணாகதிக்கு மேல அதுக்கு மேல இருக்க வேண்டிய நிலைகள் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றதாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் இது ஸ்ரீமத் ரகசியத்திர சாரம் என்பது. அதுல முதல்ல முன்னுரையாக உபோத்காத அதிகாரம் அதெல்லாம் சொன்னப்புறம் சுவாமி தேசிகன் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக பிரதான பிரதிதந்திர அதிகாரம், அர்த்தபஞ்சக அதிகாரம், தத்துவத்ரய சிந்தன அதிகாரம், பரதேவதா பாரமார்த்த அதிகாரம் இதையெல்லாம் சாதிச்சார். பிரதானமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அர்த்தபஞ்சகம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், தத்துவத்ரயன் மூணு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், பரதேவதா ஸ்ரீமன் நாராயணங்கிறத தெரிஞ்சுக்கணும், இதையெல்லாம் பத்தி விஸ்தாரமாக பெரிய பெரிய அதிகாரங்களே சாதிச்சிருக்க அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முமுக்ஷுத்வ அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு, அதுல ஒரு மனுஷனுக்கு மோட்சத்துல ஆசை எப்படி பிறக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னார். அதுக்கு அடுத்தது அதிகாரி விபாக அதிகாரம் அப்படிங்கறது, அதிகாரிகள் அதாவது தகுதி பெற்றவர்கள் மோட்சத்துக்கு உபாயத்துல, முமுக்ஷுத்வ அதிகாரம்னா மோட்சத்துல ஆசை அப்படின்னு அர்த்தம், முமுக்ஷுத்வம்னா மோட்சத்துல ஆசை, மோட்சத்துல ஆசை வந்தவன் இருக்கானோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த மோட்சத்துல ஆசையோட உபாயம் செய்யறவர்களை ரெண்டு விதமா பிரிச்சு காமிக்கலாம். அதான் அதிகாரி விவாதம், அதிகாரிகள் தகுதி உள்ளவர்கள், மோட்சத்துக்கு போகும் தகுதி உள்ளவர்கள், அவர்களை அந்த உபாயம் செய்பவர்களை ரெண்டா பிரிச்சு காமிக்கிறார் இந்த அதிகாரி விபாக அதிகாரம் அப்படிங்கறதுல. அதுக்கு அடுத்தது உபாய விபாக அதிகாரம் அப்படின்னு, மோட்சத்துக்கான உபாயங்கள் எத்தனை, அந்த உபாயங்களை எல்லாம் பிரிச்சு காமிக்கிறது உபாய விபாக அதிகாரம். அதற்கு அடுத்தது பிரபத்தி யோக்ய அதிகாரம், இந்த உபாயங்கள்ல சரணாகதின்னு ஒரு உபாயம், அதுக்கு யோகியதை ஒருத்தருக்கு எப்படி வரும் அப்படிங்கறது. அதுக்கு அடுத்தது பரிகர விபாக அதிகாரம் அப்படிங்கிறது, சரணாகதிக்கான அங்கங்கள் எவை, தொடர்ந்து சரணாகதி பத்தி சொல்றேன். இப்படி படிப்படியாக அடுத்தடுத்த விஷயமாக அழகாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது நம்ம இப்ப பரதேவதா பாரமார்த்த அதிகாரம், முமுக்ஷுத்வ அதிகாரம் வரைக்கும் பார்த்தாச்சு. அதுல உள்ள விஷயங்களை வச்சு திருநாமங்களை நாம பார்த்தோம். முமுக்ஷா கேது சாரஜ்யா அப்படின்னு முமுக்ஷுத்வ அதிகார விஷயத்தை பார்த்தாச்சு. இனிமேல் அதிகாரி விபாக அதிகாரத்தை பத்தி பார்க்கணும். 860வது திருநாமம் இப்போ அதிகாரி விபாகவித் அப்படின்னு சுருக்கமா சாதிக்கிறார். மோட்ச உபாயத்தை செய்யும் அதிகாரிகளுடைய பிரிவை அறிந்தவர் என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு மோட்சத்துல ஆசை வந்தாச்சு, வந்த உடனே அடுத்து அவன் மோட்சத்துக்கு போகணும்னு நினைப்பான், அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு பார்ப்பான். அந்த உபாயத்தை செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். அந்த உபாயத்தை செய்யக்கூடிய அதிகாரிகள் இரண்டு பேர்,
இரண்டு விதம் அப்படிங்கிற ஒருத்தர் பக்தர், இன்னொருத்தர் பிரபன்னர் அப்படின்ற. பக்தர்னா பக்தி யோகம் செய்கிறவர், பிரபன்னர் அப்படின்னா சரணாகதி பிரபத்தி செய்பவர். அதாவது மோட்சத்துக்கான உபாயம் பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படிங்கறத தியானம் அப்படின்னு சொல்லலாம், உபாசனம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக ரொம்பமானியே சிந்திச்சிருந்து வேற சிந்தையே இல்லாமல் யோக சாஸ்திரத்துல சொன்ன முறையில பகவானை குறிச்சு தியானம் செய்யறதுக்கு பக்தி யோகம் என்று பெயர். இது செய்ய முடியாமல் இருக்கிறவன் பகவான் கிட்டயே தன் பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு சரணாகதியின் பெயர் அல்லது பிரபத்தி அப்படின் பெயர். ஆக பக்தியோகம் செய்ய முடிகிறவன் பக்தியோகம் செய்வான், அவன் பக்தி நிஷ்டன். அப்படி இல்லைன்னா பிரபத்தி செய்யறவன் அவன் பிரபன்னன் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. இவா ரெண்டு பேர் தான் அதிகாரிகள், மோட்சத்துக்கு போறதுக்கான அதிகாரிகள். இத சுவாமி அழகா சாதிக்கும் போது அதிகாரிகள் இருவர் அவர்களாகிறார் அத்வாரக பிரபத்தி நிஷ்டனும் சத்வாரக பிரபத்தி நிஷ்டனும் அப்படிங்கிற. இப்படி முதல்ல நம்ம பார்த்த மாதிரி பக்தியோக நிஷ்டர் பிரபத்தி நிஷ்டன் அப்படி பிரிக்கல சுவாமி தேசிக. ரெண்டு பேருமே பிரபத்தி நிஷ்டர்கள் தான், ரெண்டு பேருமே பிரபத்தி பண்றார். ஒருத்தர் அத்வாரக பிரபத்தி பண்றார், இன்னொருத்தர் சத்வாரக பிரபத்தி பண்றார் அப்படின்னார். அதனுடைய தாற்பயத்தை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரபத்தினா சரணாகதி, சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா என்னால இந்த உபாயத்தை செய்ய முடியல, அதனால கருணையோட எனக்கு நீயே பணம் கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறதுக்கு சரணாகதின்னு பெயர். இதுல இந்த பக்தி யோகம் பண்றவன் கூட சரணாகதி பண்றதும் தான். நம்ம சரணாகதி பண்ற மாதிரி பக்தி யோகம் பண்றவனும் சரணாகதி பண்றான். அவன் எதுக்காக சரணாகதி பண்றான்னா அந்த பக்தி யோகம் நடக்கணுமேங்கிறதுக்காக சரணாகதி பண்றான். ஆரம்பிச்ச பக்தி யோகம் கடைசி வரைக்கும் நல்லா நடக்கணும், அவனுடைய இந்த ஜென்மம் முடியற வரைக்கும் நல்லா நடக்கணும், இல்ல தேவைப்பட்டால் அடுத்தடுத்த ஜென்மங்களும் கூட இருக்க வேண்டி வரும். அந்தந்த ஜென்மங்களையும் அந்த பக்தி யோகம் தொடர்ந்து இருக்கணும். ஆரம்பிச்ச பக்தி யோகத்துக்கு நடுவுல விச்சேதம் வந்துருக்கணும், விட்டு போயிடுச்சுன்னா அது கஷ்டம். விடாமல் தொடர்ந்து நடக்கணும். நடக்கணும்னா அதுக்கு சில உபாயங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். கர்மானுஷ்டானங்கள்லாம் விடாது பண்ணணும். அவனுக்கு ஒரு சமயம் அந்த பக்தி யோகம் நடக்கவும் நடக்காத போயிடுவோன்னு பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான உபாயம் போருமோ போராதோன்னு பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் ஒரு சரணாகிதி பண்ணுவான், என்னுடைய இந்த பக்தி யோகத்தை நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு சரணாகிதி பண்ணுவான். அதனால அவனும் சரணாகிதி பண்றான். நாமெல்லாம் என்ன பண்றோம் கேட்டா நமக்கு இந்த பக்தி யோகத்தினுடைய கதையே தெரியாது, இதை எப்படி பண்ணணும் என்னன்னு ஒன்னும் தெரியாது, பண்ணவும் முடியாது நம்மால. அதனால ஒட்டு மொத்தம் ஒரு சரணாகதி பண்றோம், என்னால பக்தி யோகமே பண்ண முடியாது. அதனால பக்தி யோகம் பண்ணா கிடைக்கக்கூடிய மோட்சத்தை நீ உன் கருணையினாலே எனக்கு கொடுக்கணும்னு பகவான் கிட்ட போய் ஆக்கிஞ்சன்யத்தோடு கூட சரணாகிதி பண்றோம். இப்படி ரெண்டு பேருமே சரணாகிதி பண்றபடினால சுவாமி தேசிங் சாயிகள் ரெண்டு பேருமே பிரபத்தி நிஷ்டர் தான். ஆனா அவன் சத்வாரக பிரபத்தி, அவன் வந்து சாட்சாத் பிரபத்தியில வந்து பிரபத்தி பண்ணி அதுக்கப்புறம் பக்தி யோகம் வந்து அதனால மோட்சம் வரணும். நமக்கு அப்படி கிடையாது, பிரபத்தினாலே சாட்சாத் மோட்சம் நமக்கு. அத்வாரகம் இதுல வேற ஒரு துவாரம் நம்ம வைக்கிறது கிடையாது, சாட்சாத்தாவே மோட்சத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அப்படி வேணா பிரிச்சுக்கலாம். பிரபத்தியில ரெண்டு விதம் இருக்கு, சாட்சாத் மோட்ச சாதனம்னு ஒண்ணு, இன்னொன்னு ஒரு துவாரா வேற ஒரு யோகத்து மூலமாக மோட்ச சாதனம்னு ஒண்ணு. அவன் பண்றது அந்த பிரவர்த்தி, நாம பண்றது இந்த பிரவர்த்தி. அதனால பார்த்தா ரெண்டு பேருமே பிரபத்தி நிஷ்டர் தான் சொல்லலாம்னு அழகா சாதிச்சிருக்காரு. இன்னொரு விஷயமும் சுவாமி சாதிச்சிருக்காரு, ரெண்டு பேருமே பக்தர்கள் தான் அப்படின்னாரு. பக்தர்கள்னா பக்தியோட இருக்கிறவர்கள். சரணாகதி பண்றவனுக்கும் பக்தி உண்டு, அவனுக்கும் பக்தி உண்டு. சரணாகதி பண்றவனுடைய பக்தி என்ன, சரணாகதி பண்ணிட்டா வச்சுவோம், இவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கறது என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய பக்திங்கிறது என்ன. உபாய பல பக்தி பியாம் பல சாதன பக்தி பியாம் பக்தாம் தரிசதோ. ஒருத்தனுக்கு பக்திங்கிறது பலமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு பக்திங்கிறது உபாயமாக இருக்கு. பக்தி யோகங்கிறது அவனுக்கு உபாயமாக இருக்கு, உபாயத்தை வச்சு நேரம் பகவான் அடைய போறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்தி யோகங்கிறது உபாயம் கிடையாது, நம்ம சரணாகதி பண்ணிட்டு போனா ஒண்ணும் இல்லை. ஆனால் நம்ம பகவான் கிட்ட செய்யற பக்திங்கிறது இருக்குல்ல, இது பலன்.
சரணாகதியோட பலன் இது, ஆனந்தமா பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கும். அதனால ரெண்டு பேரையும் பக்தி நிஷ்டான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, ரெண்டு பேரையும் பிரபத்தி நிஷ்டன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா எந்த மாதிரியான பக்தி இருக்கு, எந்த மாதிரியான பிரபக்தி இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு வித்தியாசம் உண்டு அப்படின்னு சாதிச்ச. அதனால அதிகாரி விபாக வீட்டு அதிகாரிகள் ரெண்டு பேர் பக்தர், அதாவது சுவாமி தேசியன் சொன்னபடி இல்லாமல் நம்மளுடைய பாஷையில் சொல்றதா இருந்தான்னா பக்தியோகம் செய்பவர்கள் அல்லது சரணாகதி செய்பவர்கள் அப்படின்னு. இந்த அதிகாரிகள் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும், இல்லடா மோட்சம் கிடைக்காது. அந்த மோட்சத்தினுடைய பலன்ல வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஏன்னா உபாயம் எப்படி இருந்தாலும் சரி மோட்சத்தினுடைய பலன்ல, மோட்சங்கிற பலன்ல வித்தியாசம் எதுவும் கிடையாது. இவன் பக்தி யோகம் ரொம்ப நாள பண்றதுக்கானேங்கிறதுக்காக அவனுக்கு விசேஷமான பலன், கோயில் எல்லாம் போனானா நிறைய பைசா கொடுத்தா விசேஷமான அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு கொடுத்தா விசேஷமா கௌரவிப்பான். 10,000 ரூபா கொடுத்து உற்சவம் பண்றாருந்தா விசேஷமா கௌரவிப்பான். 100 ரூபா கொடுத்து விசேஷம் உற்சவம் பண்றாருந்தா இன்னும் விசேஷமா கௌரவிப்பான். சாதாரணமானவன் தான் வெறும கை கூப்பிட்டு போக வேண்டியதுதான். ஆனா சீவி குண்டத்துல அப்படி எல்லாம் கிடையாதான். பக்தியோகம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு பக்தியோகம் பண்ணி பகவான அனுபவிச்சு இப்படி வர்றவன், ஒன்னே இல்லாம பகவான்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சரணாகிதி பண்ணிட்டு வரவன், ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் தான். ஏன்னா பகவான் தான் பலனை கொடுக்கறவன், அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே மோக்ஷ பலனை கொடுத்திருக்கான் அப்படின்னு. விகல்பே சந்நியாசே ஸ்திதி ரிதர வித்யாசுச ததா நியத்யா வையாத்யம் நியமயிதுமேவம் பிரபவதி. இது ரெண்டுத்துக்கும் விகல்பம் சொல்லியிருக்க, இதுவும் பண்ணலாம் அல்லாட்டா அதுவும் பண்ணலாம் அப்படின்னு. ஏன் சில பேர் பக்தி பண்றா, ஏன் சில பேர் சரணாகிதி பண்றா, என்னால ஏன் பக்தி யோகம் பண்ண முடிய மாட்டேங்கிறது, ரொம்ப மகான்களுக்கெல்லாம் ஏன் சரணாகிதி பண்ணிட்டு எறும்பு இருக்கலாம் தோண மாட்டேங்கிறது, எதுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இதுக்கெல்லாம் தனியா காரணம் ஒண்ணு கிடையாது. நியத்தியா வையாத்தியம் நம்மளுடைய கர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நமக்கு இவ்வளவுதான் ஞானம் இருக்கு அப்படிங்கறது நம்ம தலையில எழுதியிருக்கான். பக்தி யோகம் பண்ண முடியாத ஞானம் நமக்கு கிடையாது. யாசர் பராசர சுகர் முதலான மகரிஷிகள் மாதிரி அவரெல்லாம் பக்தி யோகம் வசித்தவர்கள் இன்னைக்கும் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரியான ஞானத்தை நமக்கு கொடுக்கல, நம்மளுடைய கர்மாதீனமா வரல அது. ஆனா சரணாகிதி பண்ணும்படியான ஞானத்தை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் விஷயம். நியத்யா வையாத்யம் நியமய துமேவம் பிரபவதி அப்படின்னு. ஆக இப்படி அதிகார விபாக வித்து சாதிச்சார். அதுக்கு அடுத்த திருநாமம் பிரபத்தியவாந்தரபிதாவேதா, பிரபத்தியின் உட்பிரிவுகளை அறிந்தவர் அப்படின்னு இருக்கும். பிரபன்னர் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் முதலே, சரணாகதி பண்றவர் பத்தி. அவர்கள உட்பிரிவுகள் நிறைய இருக்கு, உள்ளுக்குள்ள பல விதமா இருக்கா. சரணாகதிங்கிறதே ஒரு விதம் கிடையாது, பல விதம் இருக்கு. அதை வச்சு பார்த்தா உட்பிரிவுகள் 4 வரும். ஏன்னா சரணாகதி 4 இருக்கு. ஒன்னு சுதந்திர பிரபத்தி, ரெண்டாவது உக்தி நிஷ்ட, மூணாவது ஆச்சாரிய நிஷ்டா, நாலாவது பாகவத நிஷ்டா அப்படின்னு 4 விதம் இருக்கு. சுதந்திர பிரபத்தி அப்படின்னா ஸ்வனிஷ்டா அப்படின்னு. ஸ்வனிஷ்டா அப்படின்னா தானே பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போக முடியும், தானே செய்த சரணாகதிக்கு ஸ்வநிஷ்டா அப்படின்னு பெயர். முக்தி நிஷ்டா அப்படின்னா தானே செய்யறதுக்கு தெரியாது இவனுக்கு, சரணாகதி பண்ணணும்னா ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்யவர் ஜென்மன் என்னென்ன அதனுடைய அங்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இவனுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணா அதுக்கான மந்திரம் ஒண்ணு இருக்கு, சரணாகதிக்கான மந்திரம் இருக்கு, துவய மந்திரம். அந்த துவய மந்திரத்தை ஆச்சாரியன் உபதேசம் பண்ண இவர் பூர்ண விசுவாசத்தோடு கூட அந்த துவய மந்திரத்தை சொன்னான். சொல்லி என்னுடைய பரத்தை ஏத்துக்கணும், என்னுடைய ரட்சிக்கிற பொறுப்பை ஏத்துக்கணும் பகவான் கிட்ட பிரார்த்திச்சான்னா அப்ப இவனுக்கு அர்த்தம்லாம் தெரியாட்டா கூட பகவான் வந்து இவனை ஏத்துண்டுவானான். இதுக்கு உக்தி நிஷ்டான்னு பெயர். உக்தினா சொல், வார்த்தை.
தன்னுடைய வார்த்தையே நம்பி இருக்கான், முதல்ல சொல்லிட்டாங்களோ தன்னையே நம்பி இருக்கான். அவனுக்கே அத்தனை ஞானங்கள்லாம் இருக்கு. இவருக்கு அத்தனை ஞானங்கள் இல்ல, சரணாகதி எப்படி பண்ணணும் என்ன அதை பத்தி எல்லாம் வித்தியாசமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், என்ன விஷயம் தெரியும்னா, பகவானை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது. அப்படி போக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நாம கேட்டா பகவான் கட்டாயம் ரட்சிப்பான். அதனால அவன்கிட்ட போய் கேட்கணும். அதுக்கு ஒரு மந்திரத்தை தெரியும்னா, ஜெய மந்திரத்தை, அதுக்கு விசேஷமா அர்த்தங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. தெரியாட்டா கூட இந்த மந்திரத்தை சொன்னா பகவான் ரட்சிப்பான். ஏனகேனாபி பிரகாரேன ஜெய வக்தாத்வம் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னா கூட பகவான் ரட்சிப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், மகா விசுவாசம் இருக்கு. அப்படி இருக்குன்னா அவன் போய் பகவான் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய பரத்தை ஏற்றுக்கணும் பிரார்த்திச்சான். பிரார்த்திச்சா பகவான் ஏற்றுப்பானான். இதுக்குதான் உக்தி நிஷ்டா சிலுவை. சுவாமி தேசிகன் இது அழகா சாதிக்கிறார். ஆணுக்கூல்ய சங்கல்பாதி அங்கங்களில் வைசித்தியமில்லாதார் அவனை ஒழிய போக்கற்று நிற்கிற அதிகாரமும் அபேட்சித்தால் ரட்சிக்கும் என்கிற விசுவாசமும் உடையவராய்கொண்டு சரண்யநரிய பூர்ண பிரபத்தி கர்ப்பமான ஆச்சாரிய உபதிஷ்ட வாக்கியத்தாலே, ஆச்சாரியன் சொன்ன வாக்கியத்தினாலே என்னுடைய ரட்சை உனக்கே பரமாக ஏறிட்டுக் கொள்ள வேணும் என்கிற அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறார். தாதிமார் சொன்ன பாசுரத்தை சொல்லி சார்வபௌமனை சரணம்புகும் முக்தரான சாமந்த குமாரர்களை போலே. ராஜா கிட்ட போய் சின்ன பசங்க போய் கீழே ராஜா கிட்ட போனா எப்படி பேசணும் என்ன எதுவும் ஒண்ணும் தெரியாது. தாதிமார் சொன்ன அவ சொல்லி அனுப்பிச்சிருக்கா, இந்த வளர்த்த அம்மாக்கள்லாம் சொல்லி அனுப்புறா, நீங்க ராஜா கிட்ட போய் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ராஜா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவ சொன்னதை அப்படியே சொல்றது. அதை பார்த்தா ராஜா அவளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிறான். அப்படி அப்படின்னா இப்ப அர்த்தம் தெரியாம ஜோயின் சொன்னா பலன் கிடைக்குமா? இன்னைக்கு சரணாகதி எப்படி பண்ணணும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், மகாவிசுவாசம். இத சொன்னா போரும் பகவான் ரட்சிப்பான் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கு. அதனால சொல்றான், அப்ப பகவான் ரட்சிப்பானாங்கட்டா. பதவாக்கியாதி விருத்தாந்த மரியாதை பாலன் ஒரு கால் பவதி பிக்ஷான் தேகி என்னால் ஆட்சரான சத்துக்கள் அகத்திலே அப்போதே அபோட்சித சித்தி உண்டாமா போலே. ஒருத்தன் போய் பவதி பிக்ஷான் தேகின்னு சொன்னான். ஒரு நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருந்தார், மகா கருணாவானா இருந்தார். அவர்கிட்ட போய் இவன் பவதி பிக்ஷான் தேகின்னு சொன்னா உடனே பிக்ஷையை கொடுப்பார். ஏன்பா பவதி பிக்ஷான் தேகிங்கிறே என்ன அர்த்தம், பவதினா என்ன அர்த்தம், பவதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம், பவதினா என்ன அர்த்தம், ஏன் பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு சொல்ற, பிக்ஷாம் தேகி பிக்ஷாம் பவதி தேகின்னு ஏன் சொல்லல, பிராமணன் வந்து பௌதி பிக்ஷாம் தேகின்னு சொல்லணும் இருக்கு, க்ஷத்ரியன் வந்து பிக்ஷாம் பௌதி தேகின்னு சொல்லணும் இருக்கு, வைசன் வந்து தேகி பிக்ஷாம் பௌதின்னு சொல்லணும் இருக்கு, இப்படி எல்லாம் சாஸ்திரம் இருக்கு. அப்ப நீ எப்படி சொல்ல, நீ எப்படி சொல்லணும், இதெல்லாம் கேட்டா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் சொல்லுவான், சுவாமி எனக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது, பௌத்தினா என்ன அர்த்தம் தெரியாது, பிக்ஷாம் தேகினா என்ன அர்த்தம் தெரியாது, ஏதோ பௌதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டா பிச்சை கிடைக்கும் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அதனால நீங்க கொடுப்பங்கோ கொரோனா மாநாச்சுன்னு உங்ககிட்ட வந்தேன்னா கொடுப்பார். இந்த கேள்வி எல்லாம் கேட்டு மாட்டார், கருணையோடு இருக்கிறதா இருந்தா கட்டாயம் பணம் கொடுப்பார். அது மாதிரி பகவான் என்ன பண்றாரு கேட்டா, ஏதோ இதையானா சொல்றானே அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்காம ஜெய மந்திரத்தை சொல்லி என்ன பரணாக ஏறிட்டுக் கொள்ள வேணும் பிரார்த்திச்சா உடனே பகவான் ஏற்றுவானாம். கருணையினால இவனுக்கு இந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுமா தெரியாதா? இப்ப ஆணுக்குள்ளாத சங்கல்பங்கள்லாம் இவனுக்கு ஆணுக்குள்ளிய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் இதெல்லாம் இவனுக்கு உண்டா கிடையாதா? பூர்ணமான சரணாகதி எல்லாம் பார்க்க மாட்டான், ஏன்னா உக்தி நிஷ்டா. இவனுடைய வசனத்தை மாத்திரம் தான் வச்சிருக்கான். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த திருப்பி சொல்றான், அவ்வளவுதான். பகவான் அவனை விட மாட்டானா? ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவனா, கொள்ள குறைவிலன் வேண்டி ட்ரெல்லாம் தரும் என்னும்படி இருக்கிற பரிபூர்ண பரமோதார விஷயத்தில் இவ் உக்திக்கும் பல அவிநாபாவம் உண்டு. இந்த உக்திக்கும் பல அவிநாபம், இந்த உக்தி கட்டாயம் பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டா பகவான் எப்படிப்பட்டவன்னா பரிபூர்ணன் பரமோதார, கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. கொடுக்க முடியாம இருக்கவனா இருந்தா வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் இருக்கும் வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான் கேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சமா இருக்கவாளுக்கு கிடையாது. யார் பூர்ணமா சரணாகதி பண்றாலோ அவளுக்கு தான், அறகுறையா பண்றவாளுக்கு கிடையாது. ரூல்ஸ் வெறும சொல்லிட்டு போனா போறாது, மனசுல நல்லா இருக்கணும், 10 நிமிடம் தியானம் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர்கிட்டயே பைசா கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா அவர் சில நியமங்கள்லாம் வச்சிருவார், இந்த நியமத்தோட இருக்கிறவர்களுக்கு தான் இது அப்படின்னு.
நிறைய இருக்கு கொட்டி கிடக்கிறது, யாரும் இப்படி வேணா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு ஔதாரியத்தோடு கூட இருந்தாருன்னா எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த மாதிரி பகவான் பரம ஔதாரியனா, கொள்ள குறைவலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோவில் அப்படின்னு மேல மேல கொடுத்துட்டே இருப்பான். எத்தனை கொடுத்தாலும் பகவான் கிட்ட ஒண்ணுமே குறைவு கிடையாது, மேல மேல அதிகமாயிட்டு இருக்க அவனுக்கு அப்படின்னு இருக்க. அப்படின்னால பகவான் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, இந்த உக்தி மாற்ற இந்த உக்தி இந்த வசனத்தை சொன்னாலே போறோம், அவன் வந்து பகவான வாழ ரட்சிப்பான் அப்படின்னு இருக்கு. இதுதான் உக்தி நிஷ்டா அப்படின்னு. ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் அப்படின்னு அசிமா துத்தியத்தில் இது சொல்றது. ஏதாவது ஒரு வழியில துவயத்தை சொன்னா போறும், அர்த்தம் நன்னா தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ ஏதோ ஒண்ணு. இது அடுத்தது மூணாவது ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு. ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னா அவனுக்கு இதுவும் இல்ல, இந்த உக்தியும் அவன் பண்ணல, பகவானே கட்டாயம் ரட்சிப்பான் மகாவிஸ்வாசத்தோட கூட அந்த மந்திரத்தை சொல்லணும். இவனுக்கு அந்த மகாவிஸ்வாசத்திலேயே சந்தேகம் வந்துருத்து வச்சுக்கோங்க, நமக்கு அந்த மகாவிஸ்வாசத்தோட சொல்ல முடியுமா முடியாதா, இவனுடைய ஆக்கிஞ்சன்யத்திலேயே இவனுக்கு சந்தேகம் வந்துருத்து வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவான், ஆச்சாரியன் கிட்ட போய் பிரார்த்திப்பான், எனக்காக சரணாகதி நீர் பண்ணணும், என்ன பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும், என்ன ரட்சிக்கிற பொறுப்ப பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அப்ப மந்திரோபதேசம் பண்ண ஆச்சாரியனா என்ன பண்ணுவார், தானே அந்த பொறுப்பை ஏற்கண்டு இவனையும் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுடுவான். மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தராத்மகம், என்னையும் என்னை சேர்ந்தவனையும் நீர் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னை சேர்ந்தவனா இவனை வச்சுட்டு விடுவார். வச்சுட்டு தன்னை சேர்ந்த இவனை பகவான் கிட்ட ஒப்படைச்சுடுவார். ஆச்சாரியனுடைய ஆத்மாத்மீய பர சமர்ப்பத்திலே தானும் அந்தர்பூதன் ஆச்சாரிய நிஷ்டன் அப்படிங்கிற ஆச்சாரியன் வந்து பரசமர்ப்பணம் பண்ணச்ச அதோட கூட தானும் உண்டியிருக்கான் இவன், ஆச்சாரியனை சேர்ந்தவன் அப்படிங்கிற ரீதியில அவன் ஆச்சாரிய சேர்ந்த ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வெறுமா இருந்தா போறும், அதுல உள்ளடங்கி இருந்தா போறும். எப்படியானால் திரிஜடா செய்த சரணாகதியிலே ராட்சசிகள் இருந்தாலும் திரிஜடா சரணாகதி பண்ணார் சீதா பிராட்டி கிட்ட, பகவாதி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாம் வைதேகியம் ஏதத்தி மம ரோச்சதே அப்படின்னு பெருமாள் ராகவன் கிட்டே இருந்து நமக்கு எல்லாம் பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. எந்த ராட்சசிகள், சீதா பிராட்டியை சுத்தி இருந்த ராட்சசிகள், அங்க திரிஜடா இருக்கா, சீதா பிராட்டி கிட்டே சரணாகதி பண்றா, ராமன் வந்தார்னா எங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நாங்கெல்லாம் ராவணனை சேர்ந்தவர்கள், அதனால வானர் சைன்யம் வந்தாச்சுன்னா எங்களுக்கு துவம்சம் பண்ணிடும், அதனால ராகவாதி பயம் கோரம் கோரமான பயம் இருக்கு, அதனால வைதேகி கிட்ட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா ராட்சசிகள் கிட்ட சொல்ற. ஆனா யாரும் ஒன்னும் வாயே திறக்கல. ஆனா பிராட்டி மாத்திரம் என்ன சொன்னாரா, பவேயம் சரணம் ஹிவா, உங்க எல்லாருக்கும் நான் அபயம் கொடுத்துட்டேன்ற, சரணமாக இருக்கேன் அப்படின்ற. எல்லாரும் சரணாகதி பண்ணலையே, திரிஜடா தானே சொல்ற, அவெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னா சுவாமி தேசிங் சாதிக்கிற திரிஜடா பண்ண சரணாகதியில அவ விளக்காம இருக்காளையோ இல்ல ஒண்ணும் வேண்டாம் சொல்லாம இருக்காளையோ, அந்த சரணாகதியில அந்தர்கதா உள்ளுக்குள்ள அடங்கி இருக்காளையோ அது போறும், வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், அவ விளக்காத மாட்டே பத்ராசாக கொண்டு அப்படிங்கிற அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய ஆத்மாத்மீய சமர்ப்பணம், ஆத்மானுடைய பர சமர்ப்பணம், தன்னை சேர்ந்தவர்களை அவர் சமர்ப்பிக்கும் போது இவன் கூட அடங்கி இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. இப்படி இருந்தான்னா அவனையும் பகவான் வந்து தன்னுடைய ரட்சண பொறுப்பாக ஏத்துப்பான். இப்படி கூட வழி உண்டா, இப்படி இருந்தா சித்தி கிடைக்குமா, பலன் கிடைக்குமா, இவன் ஏதாவது பண்ணான் பரவாயில்ல, இவன் ஒண்ணுமே பண்ணல, அவர் பண்ணுவாராம், அவர் பண்றதுல இவன் உள்ள அடங்கி இருப்பானாம், அப்படி இருந்தா கூட சித்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டான், பலன் கிடைக்குமா கேட்டான். ஒரு ஸ்லோகம் சொல்ற சாண்டில்ய ஸ்மிருதியில, சித்திர் பவதி வானேதி சம்சயோச்சித சேவினாம் ந சம்சயோத்ர தத்பக்த பரிச்சரியாரதாத்மனாம். கேள்வி தப்பு, பகவானையே நேர யார் சரணாகதி பண்றாளோ அவனுக்கு பலன் சித்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் வரலாம், ஆனா இந்த ஆச்சாரியன் மூலமா போறான் பாருங்க, இவனுக்கு சந்தேகமே கிடையாது, கட்டாயம் பல சித்தி உண்டு, ந சம்சயா சந்தேகமே கிடையாது. பக்தர்களை நம்பி இருக்கிறவன், ஆச்சாரியன் நம்பி இருக்கவனுக்கு கட்டாயம் பல சித்தி உண்டு அப்படின்னு, கைமுதிக நியாயத்தாலே பல சித்தியில் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இவனுக்கு.
அதனால பகவான் என்ன பண்ணுவான், ஆச்சாரியனுடைய பரசாற்பணம் பண்ணச்சு அந்த சிஷ்யனையும் ஏத்துண்டு ஆச்சாரியனை சேர்ந்தவன்கிறபடினால சிஷ்யனை ஏத்துப்பான், ஏத்துல அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கறது ஆச்சாரிய நிஷ்டா. புத்திர பிரேஷ்யா ததா சிஷ்யா இத்தேவன் செனிவேதையேன்னு சொல்லும்போது புத்திரனையும் இல்ல வேலைக்காரனையும் இல்ல சிஷ்யனையும் அவளை எல்லாம் சமர்ப்பிக்கலாம் இருக்கு பகவான் கிட்ட. அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறது தான் சரணாகுதி, சிஷ்யனை சமர்ப்பிக்கிறது. அதாக ஒரு உதாரணம் சொல்ற, முதலியாண்டா நல்லி செய்த பாசனம் ஒன்னு சுவாமி தேசியம் சொல்ற, ஒரு மலையில் நின்னும் ஒரு மலையிலே தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களைப் போலே பாஷ்யக்காரன் சம்சார லங்கனம் பண்ண அவரோடு உண்டான குடல் துவத்தாலே நாம் உத்தீர்ணராகுதோம் என்று முதலியாண்டான் அருளை செய்த பாசுரம். சீபாஷ்யகாருடைய அன்றனை சிஷ்யனா இருந்தவர் முதலியாண்டான், அவர் அருளி செய்த பாசுரம். ஒரு மலையிலிருந்து ஒரு மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில், ஒரு சிம்மமானது ஒரு மலையிலேருந்து பக்கத்தில் இருக்க மலைக்கு தாவி போக பார்த்து, அப்ப அந்த மலையில ஒரு சின்ன எறும்பு இருந்துதான், அந்த எறும்புக்கு தானும் அந்த மலைக்கு போகணும்னு ஆசை இங்கிருந்து. ஆனா எறும்பு எப்படி போக முடியும், எறும்பு தாவ முடியாது, எறும்பு இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும்னா முதல்ல அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும், கீழே இறங்கினா மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே ஏறணும், அதுக்கு நடுவில் எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும், பத்திரமா வந்து சேரணும், மழை எல்லாம் இல்லாம இருக்கணும். அப்படியே வந்து அது வரைக்கும் இதுக்கு ஜீவனம் வந்து இது மேல அந்த பக்கம் உடம்புல எந்த நோவும் படாமல் அந்த பக்கம் போகுமா, சந்தேகமே இல்ல போக முடியாது. எறும்பு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போக முடியாது. அப்ப இந்த எறும்பு பார்த்துதான் சிம்மம் வந்து தாவரத்துக்கு சரியாக இருக்கும்போது அந்த சிம்மத்தினுடைய காலை போய் வெட்டியா பிடிச்சுட்டு பிடிச்சுனா சிம்மம் இங்கிருந்து அந்த மலைக்கு தாவும் போது எறும்பும் தானாக சுகமாக தாவிடுது. அதைத்தான் முதலியாண்டா நொழி செய்யற, ஒரு மலையிலேருந்து ஒரு மலைக்கு தாவும் சிம்மத்தினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜந்து உத்திண்ட ஜந்து போல பாஷ்யகாரர் சம்சார அதிலங்கம், பாஷ்யகாரர் வந்து சரணாகிதி பண்ணி சம்சாரத்தை தாண்ட நாமளும் தாண்டிட்டோம். ஏன்னா நம்ம பாஷ்யகார திருவடியை பிடிச்சிருந்துட்டோம், எம்பெருமானார் திருவடியில பிடிச்சிருந்தபடினால நாமும் சம்சாரத்திலங்கனம் பண்றோம், சம்சாரத்தை தாண்டுகிறோம் அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டையை வச்சுன்னு அழகாக அருளி செய்து பாக்கணும். முதலியாண்டான் அருளி செய்து பாக்கணும், முதலியாண்டானுடைய ஆச்சாரியன் சிபாஷ்யகாரர். அதனால அவரோட சேர்ந்து இருந்தபடினாலே அவர் செய்த சரணாகதியிலே தான் அந்தர்கதராக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் முதலியாண்டான் இந்த பாசுரத்தை அருளி செய்த, அதுதான் ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு பெயர். சுவாமி தேசிகன் இதுக்கு மூணு உதாரணம் கொடுத்திருக்கார். அந்தோ நந்த கிரகண வசக யாதி ரங்கே சதத்வத் பங்குரு நௌகா குஹர நிஹிதோ நீயதே நாவிகேன பங்கே போகா நவிதி தந்திருபா சேவத சார்பகாதிஹி தத் சம்ப்ராப்தௌ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளுஹு. இந்த ஸ்லோகம் ஞாச திலகம்ங்கிற ஸ்லோகத்தில் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் இங்கே ரேசித்திரத்தில் எடுத்து என்று ஞாச திலகத்திலே சொன்னோம் அப்படின்னு சாதிக்கிறார். தான் சொன்னதை தானே எடுத்து காமிக்கிறார். ஏன்னா ஆச்சரியமான விஷயம் இது. அந்தோ நந்த கிரகண வசதோ யாதி ரங்கேச தத்வத்து. ரங்கநாதன் பார்த்து சொல்ற, அப்பா ஒரு குருடன் ஒருத்தன் இருக்கான், வழி தெரியாது, அவனுக்கு போக முடியாது, நடக்க முடியாது, வழி தெரிஞ்சாதான் நடக்க முடியும். அதனால எப்படி போகலாம் நினைச்சுட்டு இருக்கும்போது குருடன் இல்லாத கண்ணு தெரிஞ்ச ஒருத்தன் அவன் வந்து நான் அழிச்சுட்டு போறேன் உன்ன அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு அவனை பிடிச்சுக்க சொல்ல, அந்த கண்ணு தெரிஞ்சவனை பிடிச்சிண்டு கண் பார்வை உள்ளவனை பிடிச்சிண்டு இவன் பின்னாடியே போறான் இல்லையா, அந்த மாதிரி எங்க ஆச்சாரியனை பிடிச்சிருந்து நாங்க வரோம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆச்சாரியனை பிடிச்சிருந்து இருக்கோம் நாங்க, அதான் பண்றோம். பங்குரு நவுகா நிகிர குஹர நிஹிதோ நீயதே நாவிகேன. ஒண்டி ஒருத்தன் காலத்தில் நடக்க முடியாதவன், அவன் ஒரு நதியில இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்னா தரையிலேயே போக முடியாதவன் தண்ணியில எப்படி போக முடியும், காலே இல்லாதவன் எப்படி நீச்சல் அடிக்க முடியும், எப்படி போக முடியும் அவனால அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு நாவிகன் ஒருத்தன் படகோட்டி ஒருத்தன் அந்த ஒண்டிய தூக்கி தன்னுடைய படகுல உட்காந்து வச்சு நேரம் அந்த பக்கம் கொண்டு போய் விட்டானான். அது போல எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க ஆச்சாரியர்கள் உன் திருவடியில சேர்த்து வச்சிருக்கான் எங்களை. பொங்கே போகா நவிதி தந்திருப்பா சேவக சார்பகாதிஹி. ஒரு ராஜ சேவகன் ஒருத்தன், ராஜாவுக்கு வேலைக்காரன் பண்றவன், வேலை செய்கிறவன், அவன் வீட்டுல ஒரு குழந்தை,
அவத்துல இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு அழகா பட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்து பட்சணங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தானா அவன். குழந்தைக்கு பட்டு துணி எப்படி கிடைச்சது, பட்சணம் எப்படி கிடைச்சது? இவனும் சாதாரண சேவகன், பெரிய பெரிய அரண்மனையில பண்ணக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பட்சணங்களும் உயர்ந்த துணிகளும் எப்படி கிடைச்சது அப்படின்னா குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவன் ராஜசேவகனோ இல்லையோ, அவன் ராஜாவுடைய வேலைக்காரனோ இல்லையோ, அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் தன் குழந்தைக்கு கொண்டு வந்து கொடுக்கறான். அதே போல எங்களுக்கு பகவத் அனுபவம் அப்படிங்கறத ஆச்சாரியர்கள் கொண்டு வந்து கொடுக்கறான். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ராஜசேவகனுடைய குழந்தைக்கு ராஜானா யாரும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த பக்ஷணம் பட்டு துணி எல்லாம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஆச்சாரியர்கள், எம்பெருமான் தான் ராஜா, ஆச்சாரியர்கள் தான் ராஜசேவகர்கள், நாங்களாம் அந்த ராஜசேவகர்களுடைய குழந்தைகள், ஆச்சாரியர்கள் சேர்ந்தவர். அதனால எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். புங்கே போகா நவிதி தன்றுபா சேவக சார்பகாதிஹி தொம்பிராப்தோ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளுஹு. அப்படி எங்களுக்கு தேசிகா ஆச்சாரியன் இருக்க, தயாளுவான ஆச்சாரியன் தான் எங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார் அப்படிங்கறதுக்கு இந்த மூணு உதாரணத்தை சொன்ன. குருடன் எப்படி கண்ணு தஞ்சன் இப்படி சென்று போறானோ, முடவன் எப்படி படுகோட்டினாலே அக்கறைக்கு கொண்டு வரப்படுகிறானோ, ராஜ சேவகருடைய பிள்ளை ஒருத்தன், அவனுக்கு எப்படி நிறைய ராஜபோகங்கள்லாம் கிடைக்கிறதோ, நல்ல துணி நல்ல ஆபரணங்கள்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறதுனார், பகவத் பகவத் பிராப்திங்கிறது எங்களுக்கு கிடைக்கிறதுனார். மூணு உதாரணம் எதுக்கு தேசியம் சொன்னார் அப்படிங்கறத அங்கேயே வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். இந்த நாச திலக ஸ்லோகம் இது, நாச திலகத்துக்கு வியாக்கியானமாக குமார வரதாச்சாரியார் சுவாமி ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசியனுடைய திருக்குமார் அவரே ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அவர் அழகா சாதிச்ச மூணு உதாரணம் எதுக்கு அப்படின்னா, முதல் உதாரணம் ஞானாபாவே பிரதமாங்கிற, சக்தி பாவே தித்தியா, அதாவது ஞானம் இல்ல, பக்தி யோகம் பண்ணி பகவான் அடையணும்னா அதுக்கு ஒரு ஞானம் தேவை, அந்த ஞானம் நமக்கு இல்ல. அப்படி ஞானம் இல்லைன்னா பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னே தெரியாது நமக்கு, தெரிஞ்சாதானே பண்ண முடியும். எப்படி பண்ணணும், யோகங்கள்லாம் எப்படி பண்ணணும், அது உபநிடத்துல சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியைகளை புரிஞ்சுட்டு யோகம் எப்படி பண்ணணும்ங்கிறதையும் புரிஞ்சுட்டு செய்யணும், எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ, அதான் ஞானம் கிடையாது. ரெண்டாவது அப்படியே ஞானம் வருது, ஞானம் வராது. ரெண்டாவது சக்தியும் கிடையாது, பக்தி யோகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு சக்தி வந்து இல்லையோ, நாய் உட்காந்து தியானம் பண்ணலாம்னா தொடர்ந்து 5 நிமிஷம் நம்மால வந்து பகவானுக்கு தியானிச்சுட்டு இருக்க முடியுமா? அதுவே முடியல. 5 நிமிஷம் ஜபம் பண்ணா 108 காயத்ரி ஜபம் பண்றதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அதுல வந்து மனசு ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ண முடியுறதோ? அதுவே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி பகவானை குறித்து எப்படி இடைவிடாம சிந்தனை எல்லாம் பண்ற, நம்மளால முடியாத காரியம் அது. அரிய மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறார் சுவாமி ஜெயிச்சு, எதுக்கு அதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கோங்க அப்படிங்கிற. அதனால செய்யறதுக்கான ஞானமும் கிடையாது, செய்யறதுக்கான சக்தியும் கிடையாது. அதுல ஞானம் கிடையாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த குருடன். குருடனுக்கு ஞானம் கிடையாது, பார்வை கிடையாது, ஆனாலும் போயிட்டானே. சக்தி கிடையாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் முடவன், கால் இல்லாதவன். கால் இல்லாதவனுக்கு ஞானம் உண்டு, எப்படி போகணுங்கிறதெல்லாம் தெரியும், ஆனா போக முடியாது இவனால. குருடனால என்ன கேட்டா போக முடியும், ஆனா ஞானம் கிடையாது. அவனுக்கு சக்தி இருக்கு, கால்லாம் இருக்கு, ஆனா பார்வை கிடையாது. இவனுக்கு பார்வை இருக்கு, ஆனா நடக்க முடியாது, இப்படி இருக்கு. அதனால ஒரு உதாரணம் ஞானம் இல்லைங்கிறதுக்காக உதாரணம், எல்லாம் நமக்கு தான் உதாரணம். ரெண்டாவது உதாரணம் சக்தி இல்லை அப்படிங்கறதுக்கு உதாரணம். மூணாவது உதாரணம் என்ன அப்படின்னு ரெண்டும் இல்லைங்கிறதுக்கு உதாரணம். அப்படியா ஓஹோ ஞானம் இருக்கா, சக்தி இருக்கா, இவருக்கு இருக்குது அவருக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டே சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு என்ன ஞானமா சக்தியா ராஜானா என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா அதுக்கு எல்லாம் கிடைக்கிறது ராஜ சேவகனோட குழந்தைக்கு. அதனால ஞானம் சக்தி ரெண்டும் இல்லாட்டா கூட ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பகவத் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு மூணாவது உதாரணமா. இப்படி மூணு உதாரணம் ஆச்சாரிய நிஷ்டைக்காக சுவாமி தேசிய அச்சர்கள் முதலியாண்டா நல்லிச்சியில பார்த்தோம், நாம பார்த்தோம், அதனால உதாரணம் பார்த்தோம். இப்படியாக மூணாவது ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிறது. ஆக ஒன்னு சுவனிஷ்டா, ரெண்டாவது உக்தி நிஷ்டா, மூணாவது ஆச்சாரிய நிஷ்டா, அதாவது சரணாகிதியிலே இத்தனை பேர் இருக்கு, நாலாவது பாகவத நிஷ்டா அப்படிங்கிறது. பாகவத நிஷ்டானா சரவர் பாகவதர் ஒருத்தர், ஒரு மகானான பெரியவர் ஒருத்தர் ஒருத்தருக்காக சரணாகிதி பண்ணி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆச்சாரிய நிஷ்டா மாதிரி தான் இது, ஆச்சாரியனே பண்ணி வச்சா ஆச்சாரிய நிஷ்டான் பேர், ஆச்சாரியன் இல்லாத வேற ஒருத்தர் பண்ணி வச்சா பாகவத நிஷ்டான் பேர். சில சமயம் பாகவதர் ஒரு பெரிய மகானா இருக்கிற என்ன பண்ணுவார், தன்னை சேர்ந்த ஜந்துக்கள்லாம் சரணாகிதி பண்ணி வைப்பார். இவர் ஆச்சாரியனா இல்லாட்டா கூட தங்காத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு பண்ணுவார். அப்ப அந்த பசுமாட்டுக்கு சரணாகிதிங்கிறது பாகவத நிஷ்டா.
அசுமாட்டுக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லையே, ஞான உபதேசம் பண்ணாதான் ஆச்சாரியன் ஆக முடியும். இப்படி நாலு விதமாக இருக்கு. அவர் தேசியம் சாதிக்கிற ஏதேனும் ஒரு பிரகாரமாக உமாம், ஆரேனும் ஒருவர் அனுஷ்டிக்க உமாம், பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் பரம உருகார்த்தம் கொடுக்க இறங்கான். ஏதாவது ரீதி நீ சரணாகி பண்ணணும். ஒண்ணு நீ பண்ணணும், நீ பண்ணச்ச ஒண்ணு சுதந்திரமா பண்ணணும், இல்ல பக்தி யோகத்துக்கு அங்குமா பண்ணணும், இல்ல ஒன்னால பண்ண முடியல உக்தியான பண்ணணும், அப்படி இல்லனா உனக்காக வேற ஒருத்தர் பண்ணணும். ஏதோ இந்த சரணாகதின்னு ஒண்ணு இருந்தாதான் மோட்சம், இல்லாத மோட்சம் கிடையாது. எந்த விதத்திலாவது இந்த சரணாகதி ஒண்ணு இருக்கும். பக்தி யோகம் பண்றவனுக்கும் ஒரு விதத்துல சரணாகதி இருக்கு, ஏன்னா அவன் அங்கமா சரணாகதி பண்றான், பக்தி யோகத்துக்கு அங்கமா பக்தி யோகம் சித்திக்கணுங்கிறதுக்காக சரணாகதி பண்றான். இல்ல சொலிஷ்டியா பண்றவனுக்கும் சரணாகதி இருக்கு, இல்ல ஆச்சாரிய செயல் பண்றவனுக்கும் ஆச்சாரியம் பண்ற சரணாகதி. அதனால ஏதேனும் ஒரு பிரகாரம் ஏதாவது ஒரு வழியில் சரணாகதி பண்ணணும். ஆரேனும் ஒருவர் அனுஷ்டிக்கோமா, நீயோ இல்ல உனக்காக ஆச்சாரியனோ இல்ல உனக்காக பாகவதரோ யாராவது ஒருத்தர் பிரபத்தி கல்லது சரணாகதி பண்ணாட்ட தயம் வந்து இந்த மோக்ஷங்கிறது கிடைக்காது, பலம் கிடைக்காது அப்படிங்கறது சொன்னார். ஆக மோக்ஷத்துக்கான அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பலவிதமா அதிகாரிகள் இருக்கா. அதாவது பக்தி யோகம் செய்யறவர் சரணாகிதி செய்யறவன் ரெண்டு பேர் மாத்திரம் இல்ல, சரணாகிதி செய்யறவர்களே நாலு விதவனுக்கு தானா சரணாகிதி செய்யறவர், இல்ல தானுக்கு செய்ய முடியாமல் உக்தி நிஷ்டையாக வெறும் வசனத்தை சொல்றவர், ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த வசனத்தை சொல்றவர், அதுவும் இல்லாட்டா ஆச்சாரியன் கிட்டே மொத்தத்தையும் ஒப்படைச்சி பேசாம இருக்கிறவர், ஆச்சாரியன் செய்யற சரணாகதியில ஒதுங்கி இருக்கிறவர், நாலாவது இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னொருத்தர் பார்த்து இவருக்காக பண்ணி வைக்க இவர் அதுல இருக்கிறவர், இப்படியாக பலவிதமாக இருக்கார். சுவாமி தேசிங்க மூணு சொல்லியிருக்கார், பாகவத நிஷ்டைய தனியா சொல்லல, ஏன்னா பாகவத நிஷ்டை பாகவத அவரே பண்ண போறார் அப்படின்னு. இப்படி எல்லாம் கூட உண்மைன்னா ஒரு சரணாகதியிலேயே இப்படி பலவிதம் உண்டா இப்படின்னா சொல்லலாமான்னு கேட்டா, ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம் என்கிறபடியே சிதாதிகாரம் மந்திர மானச திவ்ய வாயவியாதிகளும் துல்லிய பலங்களான ஸ்நான வேதங்கள் ஆனா போலே புக்தி ஆச்சார நிஷ்டை என்கிறவையும் பிரபத்தியில் முகவேதங்கள். ஸ்நானம் சப்தவிதம் சொல்லிருக்கா பாத்மசமீதையில, ஏழு விதமான ஸ்நானம் இருக்கான், வாருணம் திவ்யம் ஆக்னேயம் வாயவியம் பார்த்திவம் ததா மாந்திரம் மானசம் இத்தியவம் ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம் அப்படின்றது. வாருண ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், வாயவிய ஸ்நானம், பார்த்திவ ஸ்நானம் இப்படி எல்லாம் இருக்கு. வாருண ஸ்நானம் தான் ஜலத்துல நம்ம வந்து தீர்த்தமானதுதான் வாருண ஸ்நானம். அப்படி இல்லாட்டா சில சமயம் வாருண ஸ்நானம் பண்ண முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜுரம் அதிகமாகி ஜலமே படக்கூடாது அப்படிங்கிற நிலையாகி இப்படிலாம் வரும்போது அடுத்தடுத்த ஸ்நானங்கள்லாம் உண்டு. அதுல ரொம்ப குறிப்பானது பெரியவாள்லாம் உகந்தது மந்திர ஸ்நானம்னு உண்டு. மந்திர ஸ்நானம்னா மண்ண மந்திரத்தினாலே புரோக்ஷ, ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி மந்திரத்தினாலே சரீரத்துல புரோக்ஷிச்சுக்கிறதுக்கு மந்திர ஸ்நானம் என்ன பெயர். பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்றது அதுவும் ஒரு ஸ்நானம், மானச ஸ்நானம் அப்படின்னு பெயர். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாஷ்யாபியந்தர சுகிஹி அப்படின்னு மானச ஸ்நானம் அப்படின்னு பெயர். இதெல்லாமும் ஸ்நான பேதங்கள் தான். ஸ்நானத்துல இத்தனை பேதம் கொஞ்சம் அதே மாதிரி சரணாகத்தினும் இருக்கலாம், சரணாகத்திலேயே இத்தனை பேதம் இருக்கலாம் அப்படின்னாரு. அப்படின்னா அப்ப மந்திர ஸ்நானம் பண்ணா போருமா, அப்ப மந்திரத்தை சொல்லி புரோக்ஷிச்சிருந்தா போருமா, குளிக்க வேண்டாமா? அப்படியான குளிர் காலத்துல நல்ல குளிர் காலத்துல மாதிரி மாசத்துல எழுந்து குளிச்சுட்டு போனா வரும் மந்திர ஸ்நானம் பண்ணி புரோக்ஷிச்சிருந்தா போருமே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அதிகாரி பேதனிய தங்கள் அப்படிங்கிற இப்பதான் இந்த அதிகாரி பேதங்கிறது வருது. அந்தந்த அதிகாரிக்கு அது எது அந்த முக்கியமான ஸ்நானம் இருக்கும் இல்லையோ ஜலத்துல ஸ்நானம், அது பண்றவன் அதுதான் பண்ணணும். அது பண்ண முடியாட்டாதான் அடுத்து ரெண்டாவது வரும். அது பண்ண முடிஞ்சவன் அதான் பண்ணணும். அது பண்ண முடிஞ்சா கூட சோம்பேறித்தனத்தனா அதை பண்ணா விட்டு நான் அதை பண்றேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. மானச ஸ்நானம் இருக்கு, மானச ஸ்நானம் பகவான் நினைச்சாலே போறும் அப்படின்றது. இதெல்லாம் அத்தியந்தம் முடியாத நிலையில செய்யக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் இப்படி எல்லாம் பெரியவாளே அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிருக்கோம். ரொம்ப பெரியவாள், ரொம்ப பெரியவாள்லாம் அனுஷ்டானத்துல நெல் நின்றவார்கள் கடைசி காலத்துல படிச்சிருந்திருக்கிற காலத்துலதான் முடியாத போகும் அவளுக்கு. அவளுக்கு இந்த மாதிரி பலவித ஸ்தானங்கள் எல்லாம் பண்ணியிருப்பான். அதனால அதிகாரி பேதத்தினாலே எப்போவே முக்கியமாக ஜலத்துல இருந்தா ஸ்நானம் பண்ணணும். அது முடியாட்டா அடுத்தது அது முடியாட்டா இருந்தது அதிகாரிக்கு அது இதுக்கான தகுதிங்கிறது இருக்கு. இவர் அதை பண்ணக்கூடாது, அவர் இதை பண்ணக்கூடாது அப்படி உண்டு. அதுபோலதான் இங்க சரணாகதியும் அப்படிதான், முதல்ல பக்தி யோகம் பண்றவன் பக்தி யோகம் பண்ணுவான். யாருன்னு கேட்டானா
மகரிஷிகள்லாம் பண்ணிருந்தா பண்ணிட்டு இருக்கா. பக்தியோகம் பண்ண முடியாத நம் போல்வாள் தான் அடுத்தது இறங்குறான். அதுல சொரிஷ்டியும் பண்ண முடியாதவன் உக்தி நிஷ்டையில இறங்குறான், உக்தி நிஷ்டியும் பண்ண முடியாதவன் ஆச்சார நிஷ்டையில இறங்குறான் அப்படின்னு இருக்கு. இப்படியாக சமாச்சாரியெல்லாம் எல்லாம் சொல்லிருக்கான் இதெல்லாம். தவ பரோகம் அகாரிஷி தார்மிகை சரணமித்யபி வாசமுதைரம் பரம் பட்டர் சுத்தி இருக்கிற சுவாமி தேசிய ஆச்சாரிய எல்லாம் உங்ககிட்ட என்னுடைய பரத்தை ஒப்படைச்சுட்டா, என்னையே பரமாக ஒப்படைச்சுட்டா உங்ககிட்ட அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டைய சொல்ற. சரணமித்யபி வாசமுதைரம் நீயே சரணம் வாக்கியும் சொல்லிட்டேன் அப்படின்னு உக்தி நிஷ்டையும் சொல்ற. ரெண்டுமே சொல்ற இங்க பராசர பட்ட அப்படின்னு சொல்ற. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போறோம் அப்படிங்கிற. அதனால இப்படியாக சாணம் சத்து விதம் சுதம் அப்படின்னு சொன்ன மாதிரி பிரபத்தியிலும் இந்த மாதிரி பல பேதங்கள் இருக்கலாம். இது யார் யார் எதை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். பலன் என்னமோ ஒண்ணுதான். இப்படி என்ன ஸ்நானத்துக்கு பலம் ஒண்ணுதானே சொல்ற. ஏகாதிகாரம் மாந்திர மானச திவ்ய வாயவியாதி ஸ்நானங்களும் துல்லிய பலங்கள் அப்படிங்கிற. அப்படி ஒருத்தர் அடியோட ஸ்நானம் பண்ண முடியாம இருக்கக்கூடியவன் மந்திர ஸ்நானம் பண்ணாம வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு தீட்டு போகுமானா சந்தேகம் இல்லாம போகும், சந்தேகம் இல்லாம தீட்டு போகும். ஏன்னா அந்த அதிகாரிக்கு அது முடியும், அது இல்லாதவனுக்கு தான் அது கஷ்டம் அப்படின்ற. அந்த மாதிரியாக இங்க உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு சரணாகதிக்கே உள்பிரிவுகள்லாம் இருக்கு. சுவனிஷ்டா உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா இதெல்லாம் வச்சு இந்த அதிகாரிகள் பல விதமாக இருக்கார் அப்படின்னு. பிரபத்தியினுடைய உட்பிரிவுகளை அறிந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். 861வது திருநாமம் அதிலே சுனிஷ்டா உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா முதலான உட்பிரிவுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். சுவாமி தேசிகன் கூட அளவுடைய ஒரு பாசுரத்தில் அழகா சாதிக்கிற, அளவுடையாரடைந்தார்க்கும் அதன் உரையே கொண்டவர்க்கும் வள உரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் கள ஒழிவார் யமரென்னை இசைந்தவர்க்கும் காவலராம் துளவுமுடி அருள்வரதர் துவக்கில் இறை வைத்தேனே அப்படிங்கிற அடைக்கத்துல. இது அள உடையாரடைந்தார்க்கும் சரணாகிதி பண்றவர்கள் சொலிஷ்டர் என்ன பண்ணுவாங்கட்டா, அவருக்கான யோகிதைகள்லாம் அவருக்கு இருக்கு. சரணாகிதி பண்றதுக்கு என்ன தெரியும், அவர் தானே வந்து பகவான் கிட்ட சரணாகிதி பண்ற. அதன் உரையே கொண்டவர்க்கும் சில பேர் இருக்கா, அவளுக்கு இந்த யோகியதை கிடையாது, ஆனா அந்த வச்சனத்தை சொல்ல தெரியும். அதனால அவர் சொல்லி கொடுத்த வச்சனத்தை திருப்பி சொல்லி அந்த உரையை பிடிச்சி அந்த மந்திரத்தை சொல்லி பகவான் கிட்ட சரணாகிதி பண்றார். வள உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும், மூணாவது வள உரை தந்தவன் ஆச்சாரியர், இந்த உபதேசம் பண்ண ஆச்சாரனுடைய அருளே ஆச்சாரனுடைய கருணையை பிடிச்சிருந்து அதுல அடங்கி இருக்காரு ஆச்சாரியர். கள ஒழிவார் யமரென்னை இசைந்தவர்க்கும், நாலாவது கள ஒழிவார் நல்ல பெரிய பாகவதாளா இருக்கக்கூடியவர்கள் யமர் இவர் என்னை சேர்ந்தவர் அப்படின்னு தன்னை கூட்டு அவரையும் கூட்டுன்னு சரணாகதி பண்றது. இப்படி நாலு பேருக்கும் காவலராம், நாலு பேரை ரட்சிப்பார் தொழவ முடி அருள்வரதர் அப்படின்னு ஒரு பாசுரத்துல நாளையும் அழகா சாதிக்கிற. இப்படியாக அதிகாரி விபாகத்தில பிரபத்தியனுடைய உட்பிரிவுகளை எல்லாம் சொன்னார். அடுத்த திருநாமம் 862 உபாய விபாகவிது, உபாயனுடைய பிரிவுகளை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உபாய விபாக அதிகாரம் அப்படிங்கறது அடுத்த அதிகாரம். அதுல உபாயத்தினுடைய பிரிவு அதை பத்தி சொல்ற. மோட்சத்துக்கான உபாயம், மோட்சத்தின் உபாயத்தை ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. பக்திங்கிறது பக்தி யோகம், பிரபத்திங்கிறது சரணாகதி, பக்தி யோகம்ங்கிறது தியானம் உபாசனம் அப்படின்னா அதுக்கு பெயர். அதை செய்ய முடியாதவன் பிரபத்தியை செய்யறான் அப்படின்னு இரண்டு உபாயம் இருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சரணாகதிங்கிறாலே சரணாகதி சரணாகதிங்கிறாலே இது என்னது, என்ன செய்யணும், இது என்ன கையால கைய கூப்பிடுறதா, இல்ல கீழே வந்து தண்டனட்டு சேவிக்கிறதா, இல்ல தனைய வணங்கின்னு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி தேசியம் சாதிக்கிற. இது ஒரு ஞான விகாச விசேஷம், இது ஞானம் முக்கியம். சரணாகதியில ஞானம் தான் முக்கியம்,
பகவான் கிட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கும் போது அந்த ஞானம் முக்கியம். மற்றபடி கையை கூப்பிடுறது, தலை வணங்குறது, சேவிக்கிறது, இதெல்லாம் அந்த ஞானத்தினுடைய வெளிக்காட்டுதலாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளவுதானே தவிர, முக்கியமானது என்ன கேட்டானா, இதில் கர்த்தவியமான உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிற. பகவானுக்கே நான் தாசனானவன், நான் பகவானை சேர்ந்தவன், என்னை சேர்ந்தவன் இல்ல, அதனால என்னையும் என்னுடைய ரட்சண பொறுப்பையும் அந்த ரட்சண பலனையும் எல்லாமே பகவான் கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையோ, இதுதான் வந்து சரணாகிதியே தவிர மற்றதெல்லாம் சரணாகிதின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சரணாகிதியை காமிக்கிறதுக்கான சில வியாபாரங்கள். இப்படி சொல்லும் போது அந்த எண்ணம் வரும்போது கை கூப்பிடுன்னு அவன் சொல்லுவான், கீழே செவிச்சுன்னு சொல்லுவான், இல்லாம சொல்ல முடியாது அவனுக்கு. அதனால சரணாகிதிங்கிறது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிற. இதுலயே கூட கடைசியில் ஒரு விஷயம் சாதிக்கிறார், சரணாகதியிலேயே மானச பிரபத்தி, வாச்சிக பிரபத்தி, காயிக பிரபத்தி அப்படின்னு சொல்றதுண்டு. மானசம்னா மனசாலே சரணாகதி, வாச்சிகம்னா வாக்குனாலே சரணாகதி, காயிகம்னா சரீரத்தினாலே சரணாகதி. ஒருத்தர் நமஸ்காரம் பண்றான் அப்படின்னா அதுல மூணு உண்டு, மானச நமஸ்காரம், வாச்சிக நமஸ்காரம், காயிக நமஸ்காரம். மனசுனாலே நமஸ்காரம் பண்றது இருக்கு, பச்சத்துனா வாக்குனாலே நமஸ்காரம் சொல்றது இருக்கு, காய்கறினா கீழே விழுந்து சேவிக்கிறது காய்க நமஸ்காரம். இந்த நமஸ்காரத்துல மூணு இருக்கு, அந்த மாதிரி இந்த சரணாகதியும் மூணு இருக்கு. நமஸ்காரத்துல ஒன்னொன்னு இருந்தா போறாது, மூணு சேர்ந்து இருந்தாதான் பூர்ண நமஸ்காரம் அப்படின்னு பெயர். மனசம் வாச்சிக்கும் காய்கம் மூணு சேர்ந்து இருந்தா அதுக்கு பூர்ண நமஸ்காரம் அப்படின்னு பெயர். இந்த மூன்றும் புரிஞ்சின போது பூர்ண நமஸ்காரம் அப்படிங்கிற. எப்படிங்க, ஒருத்தன் உடம்புனாலே விழுந்து சேவிக்கிறான் வச்சுக்கோங்க, ஆனா மனசுனால ஐயோ இவர் பெரியவர் நினைக்கல, மனசுனால என்ன நினைக்கிறனா ஐயோ இவரை போய் சேவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ பூர்ண நமஸ்காரம் இல்லது. வெறும வெளியில வேஷம் போடுறதுக்காக வெளியில இருக்கிறதா சேவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சில பேர் அப்படி ஏக்காந்தமா உள்ளுக்குள்ள வாங்க சேவிக்கிறேன் அப்படின்னு, என்ன இவா சேவிக்கணுங்கிறது வெளியில தெரியக்கூடாதோ, அதான் உள்ளுக்குள்ள வாங்க சேவிக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாம சேவிக்கும் போது அவர் பெரியவர், அடியன் தாசங்கிற எண்ணத்தோட சேவிக்கணும், அப்ப மானசமும் சேரும். அதுபோல் அடியன் தாசன் சொல்லிட்டு சேவிச்சார்னா அப்ப வாச்சிக்கமும் சேரும். அப்ப அடியன் தாசன் வாக்கனாலே சொல்லிட்டு அவர் பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற மனசினாலே நினைச்சிட்டு சரீரத்தினாலே சேவிக்கும் போது பூர்ண நமஸ்காரமாக ஆகும். அந்த மாதிரி சரணாகதிங்கிறது மானசமா பண்ணா போற, அது வாச்சிக்கமாகவும் சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு சொல்லிட்டு காரிகமாகவும் கீழே விழுந்து செவிச்சு இப்படி சரணாகதி பண்ணாதானே பூர்த்தி ஆகும் அப்படின்னு சில பேர் கேட்டா அது கிடையாதுங்கிற சுவாமி தேசிய. அப்படிலாம் ஒன்னும் நியமம் கிடையாது, ஏன்னா சரணாகதிக்கு இந்த அங்கங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணா விசேஷம், அது விஷயம் வேற. பின்ன என்ன கேட்டானா, வாசிக்க காயிகங்களான வியாபார விசேஷங்கள் பரிவாகமாம்படியான மானச பிரபத்தியினுடைய பூர்த்தியிலே தாத்பரியமாக கடவுது அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா, சரணாகதிங்கிறது மானசம்தான், மனசினால பண்றதுதான் அது. ஆனா இந்த மனசினால சரணாகதி பண்ணும்போது வெறும் இருக்கக்கூடிய வாக்கினால் ஏதாவது சொல்லணும் தோணும், சிவன் நாராயண சரணம் சரணம் சொல்லணும் தோணும், சரீரத்தால் வெறும் இருக்க முடியாது, கீழே வந்து சேவிக்கணும் தோணும். எப்பவுமே மனசு நிறைஞ்சு இருக்கும்போது வெறும் கோயில்ல போய் இப்படியே ஆனந்தமா சேவிச்சிருக்க மனசு நினைச்சிருக்கோம், தானே கேள்வி விழுவான் அவன், கீழே வந்து சேவின்னு சொல்லக்கூட வேண்டாம், அந்த தாசுபாவம் இருந்தா தானே கேள்வி விழுவான் இல்லையா. அந்த மாதிரி பகவான் கிட்ட பலத்தை சமர்ப்பிக்கிறவன் நான் என்னையே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லும் போது கை கூப்பிண்டு கீழே விழாம எப்படி சமர்ப்பிப்பான் அவன். அதனால இவனுடைய மானச பிரபத்தி பூர்த்தியா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வாச்சிக்கமும் காயிகம் வருது. மனசினால பண்ற சரணாகதிங்கிறது கொஞ்சம் இது பூரணமாகும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு அது வந்திருக்கே தவிர உண்மையில அது வேணும் அப்படிங்கறது இல்ல, இது தானா வரும் அது அப்படிங்கறத. மானச பிரபத்தி பூர்த்தியானா அது தானா வரும் அது அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால சரணாகதிங்கிறது ஞான விசேஷம்தான், மனசினாலே செய்ய வேண்டியதுதான் இது. நமஸ்காரம் அப்படிங்கிறது நமஸ்காரத்துல மூணும் வேணும், மனசமும் வேணும், வாச்சிக்கவும் வேணும், சரணாகதியில மூணும் வேண்டாம். மூணும் வேணும்னு சொன்னா அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா அந்த அளவு மானச பிரவர்த்தி தானா உடம்பு கீழ ஆற அளவு மனசு செம்பட்டு இருக்கும் சரணாகதியில. எது வேணா நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது, நான் பொறுப்பு ஒப்படைக்கிற முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. இது ரொம்ப நல்லா ஒப்படைக்கணும் பகவான் கிட்ட, நம்ம ரட்சிக்க கூடிய பொறுப்பு அப்படி ஒப்படைக்கணுமா. அதனால இப்போ ரெண்டு இருக்கு, உபாய விபாக அதிகாரத்துல உபாயம் ரெண்டு சொன்னார், ஒன்னு பக்தி யோகம், இன்னொன்னு சரணாகதி அப்படின்னு சொல்ற.
இதுல பகவத்கீதையில பார்த்தோம்னா இத சொல்லிருக்க, பக்தி யோகம் சொல்லிருக்க, சன்னாயகம் கண்ணன் சொல்லிருக்க. ஆனா பக்தி யோகத்துக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு சொல்லிருக்க, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம், கடைசியில சரணாகதி எல்லாம் இருக்கு பகவத்கீதையில. அது என்ன கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் என்னன்னு கேட்டா அது ஆரம்பிக்கிற சுவாமி ஜெயன் அங்கு கர்மயோகமாவது அப்படின்னு. கர்மயோகம்னா என்னன்னா, யோகம்னா உபாயம்னு அர்த்தம், கர்மமே உபாயம். அதாவது பக்தி யோகம்னா பிரதானமான உபாயம், அந்த பக்தி யோகம் சித்திக்கிறதுக்காக இந்த கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் இருக்கு. கர்மயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, ஏதோ ஒரு விசேஷமான கர்மத்தை எடுத்துக்கணும், தேவதார்ச்சனை தபஸ், தீர்த்த தான யஜ்ஞாதிகங்க, தேவதார்ச்சனமோ தபஸோ தீர்த்த யாத்திரையோ தானமோ யாகமோ ஏதாவது கர்மத்தை எடுத்துட்டு அதை பகவத் ஆராதனமா விசேஷமா செஞ்சு அதன் மூலம் ஞான ஞான யோகத்தை பெறணும், அதுதான் கர்மயோகம் அப்படின்னு. அதாவது வர நித்தகர்மானுஷ்டானங்கள்லாம் கர்மயோகம் இல்ல, குளிச்சு நித்தகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்றவன் அவன் விசேஷமா ஒரு இதை எடுத்துட்டான், ஒரு கர்மத்தை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறான், அது விசேஷமா பகவத் ஆராதனா பண்றான், அதை யோகமா பண்றான், பண்ணி இதனால எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணா அதுக்கு கர்மயோகம் அப்படின்னு பெயர். இந்த கர்மயோகம் பண்ணா இதனால ஞான யோகம் வரும். ஞான யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த கர்மயோகம் பண்ணா மனசு ஜெயிப்பான், அதாவது கர்மயோகம் பண்ணா அதனால தேவதா அனுகிரகம் வரும், திருமாவளி அனுகிரகம் வந்து இவன் மனசை இவனால் அடக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்மாவை பத்தியான சிந்தனை பண்ணுவான், அதுக்குதான் ஞான யோகம் பேர். ஜீவாத்மாவை குறிச்சு சிந்தனை பண்ணுவான், ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷனானவன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அந்த ஜீவாத்மா சுரூபத்தை நிரந்தரம் சிந்தனை பண்றது, இதுக்கு ஞான யோகம் அப்படின்னு பெயர். இந்த கர்மயோகம் ஞான யோகம் இது ரெண்டும் வந்து அடுத்து மூணாவது வருது எது அப்படின்னு கேட்டானா, ஆத்மாவலோகனம் அப்படின்னு பெயர். மூணாவது ஆத்மாவலோகனம்னா ஜீவாத்மாவை இவனால பார்க்க முடியும், அதாவது யோகத்தினால, இந்த கண்ணால இல்ல, யோகத்தினால ஜீவாத்மாவை நன்னா இவனால புரிஞ்சுக்க முடியும், ஜீவாத்மாவை நன்னா பகவத் சேஷனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நன்னா பார்க்க முடியும், அதுக்கு ஆத்மாவலோகனம் அப்படின்னு பெயர். இதுக்கு அடுத்தது வருது பக்தி யோகம், அதுதான் பகவானை குறிச்சுள்ள உபாசனம், அதுக்கு அடுத்தது மோட்சம். இப்படி கணக்கு. இதுல வந்து கர்மயோகத்தினாலே ஞான யோகம் வந்து, ஞான யோகத்தினாலே ஆத்மாவலோகனம் பிறந்து, அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணி பகவானை வந்து அடைவான் இருக்கு. இந்த ஆத்மாவில கர்மயோகத்தினாலே ஞான யோகம் வந்து அப்புறம் ஆத்மாவலோகனம் பண்ணணும்னு ஒண்ணு, சில பேருக்கு என்ன வந்தா கர்மயோகத்தினாலே சாட்சாத்தாவே ஆத்மாவலோகனம் கூட வந்துடும் அப்படின்னு வரும், ஞான யோகம் வேணுங்கிறது கிடையாது, அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏத்த மாதிரி அது நடக்கும். ஆத்மாவலோகனம் அப்படின்னா ஜீவாத்மாவை பார்க்கறதுன்னு அர்த்தம், இது வந்து கைவல்யம் இல்ல, இது பகவத் சேஷனாக ஜீவாத்மாவை இவன் யோகத்தினாலே பார்க்கறான், இது உபாயத்துல சேர்ந்து, இது யோகத்தினாலே இவன் ஆத்மாவை பார்த்து அனுபவிச்சுருக்கான் அர்த்தம். இது வந்து பக்தி யோகத்துக்கு இது தேவை. ஏன் பக்தி யோகம்ங்கிறது பகவான் தான சிந்தனை பண்ணணும், இவன் எதுக்கு தன்னுடைய ஆத்மா எதுக்கு சிந்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி தேசியன் அழகா ஒரு உதாரணம் சொல்ற, உள்ள இருக்கிற ரத்தனம் காங்கைக்கு திருச்சீரை கண்டார் போலே. ஒரு ரத்தனத்தை முடிச்சு போட்டு வச்சிருக்கான் வச்சுப்போம், ஒரு துணியில முடிச்சு போட்டு வச்சிருக்கான், இப்ப ரத்தனத்தை பாக்கணும்னு ஆசையோட வரான், இது எங்க இருக்கோ அங்க இருக்கோ இப்படி இப்படி தேடி தேடி பாக்குறான், ரத்தனம் வச்சிருக்கிற அந்த கிழிச்சீரை இருக்கோ துணி அதை பார்த்தான், பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம், உள்ளதான ரத்தனம் இருக்கு, ரத்தனத்தை பார்த்தா தானே சந்தோஷம் வரணும், ஏன் வெளியில இருக்கிறத பார்த்தா ஏன் சந்தோஷம் வருதுன்னா அதுக்குள்ளுக்குள்ள ரத்தனம் இருக்கோ இல்லையோ அதனா தெரியுமான அப்படின்னா. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாங்கிறது பகவானுக்கு சேஷனாக இருக்கக்கூடியவன், பகவானுக்கு தாசனா இருக்கக்கூடியவன், பக்தி யோகத்துல பகவானை அனுபவிக்கும் போது கூட அகம்னு தான் அனுபவிப்பாங்க, நான் அப்படின்னு சொல்லிதான் அனுபவிப்பான், நான்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படி சொல்லிதான் அனுபவிப்பான் பக்தி யோகத்துல. இப்படிதான் அப்போ வெளியில இருக்கிற ஜீவாத்மா அனுபவம் பகவத் சரீரமாக, பகவத் சேஷனாக, பகவத் தாசனாக, பகவத் விதேயனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை நான் அனுபவிக்கும் போது இந்த ரத்னத்துக்கு வெளியில இருக்கிற கிழிச்சீரை பாக்குற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, அதோட கூட இவன் வந்து பக்தி யோகம் பண்ணுவான், அதுக்கப்புறம் அதை பார்ப்பான் பகவான பார்ப்பான் இருக்கு. அதனால அந்தரியாமையை பார்க்கும் போதைக்கு அவனுடைய சரீரமான ஜீவாத்மா அவனுடைய தரிசனம் உபயுக்தமாயிக்கொண்டு அந்த கிழிச்சீரையை பார்த்து அதுக்கப்புறம் தானே உள்ள இருக்கிற ரத்னத்தை பார்க்கணும், அதனால அந்த ஜீவாத்மாவை பார்த்து அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கணும், இதுதான் வழி, நேர் வழி. அதனால பக்தி யோகத்துக்கு அதிகாரம், அதனால இப்ப இந்த ஜீவாத்மாவை பாக்குறதுங்கிறது இது பக்தி யோகத்துக்கான அதிகாரம், இது இது வந்தப்பறம்தான் பக்தி யோகம் வரும், அதை தவிர இது கைவல்யம் மாதிரி இல்லாது, கைவல்யங்கிற விஷயம் வேற.
இப்படி கர்மயோகம், ஞான யோகம், அதுக்கப்புறம் ஆத்மாவலோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் அப்படின்னு வந்துட்டு மோட்சம். அந்த பக்தி யோகத்திலேயே மூணு விதம் சொல்ற, முதல்ல பக்தி, அப்புறம் பரபக்தி, அப்புறம் பரஜானம், பரமபக்தி. சத்தியத்துல எம்பெருமானார் அடிக்கடி சொல்ற பரபக்தி பரஜானம் பரமபக்தி பரிபூர்ணான வர தனித்த விசேதம்னு ஆரம்பிக்கிறேன். பக்தினா பொதுவா இருக்கக்கூடிய பக்தி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் கூட இருக்க பக்தி கூட பக்தி தான். பரபக்தி அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த உபாசனம் பண்றா இல்லையா, பக்தி யோகம்னு பார்த்தோமே, கர்மயோகம் ஞான யோகம் வந்தப்பறம் பக்தி யோகம் வருது, அதுதான் பரபக்தி அப்படின்னு பேர். பரனா உயர்ந்தான் அர்த்தம், இது உயர்ந்த பக்தி இது, அதாவது எம்பெருமான தியானத்தினால அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதனால இதுக்கு பரபக்தி அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் பரஜானம்னு ஒண்ணு வரும். பரஜானம்னா என்னன்னு கேட்டா, இந்த பரபக்தியே ரொம்ப முத்தி போய் எம்பெருமான வந்து இவன் தியானம் பண்ணி 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 முத்து போய் எம்பெருமானையே சாட்சாத்தா நேர பாக்குற மாதிரி தோணும். மனசுல எதை தீவிரமா நினைக்கிறோமோ அது கண்ணுக்கு நேரம் வந்து நிக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி இவன் மனசுல பகவான தீவிரமா நினைச்சு பகவானே நேரம் வந்து நிக்கிற மாதிரி தோணும், அதுக்கு பேர் பரஜானம் அப்படின்ற. இது தரிசன சமானாக்கார ஜானங்கிறான், நேர பாக்குற மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் பரமபக்தி அப்படின்னு ஒண்ணு வரும். பரமபக்தின்னா என்னன்னு கேட்டா, இப்படி எம்பெருமான நேர பாக்குற மாதிரி ஞானம் வந்தப்பறம் ரொம்ப ஆசையோடு கூட, இதை நான் இழக்கவே கூடாது, இந்த எம்பெருமானுடைய தரிசனம் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு கூட, அதாவது ஆசைனா அளவில்லாத கட்டுக்கடங்காத ஒரு ஆசை, அந்த எம்பெருமான விட்டு பிரிஞ்சு நான் இருக்க முடியாது, என் உயிர் நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்கு, அதுமே பரமபக்தி அப்படின்னு பேர். பரமபக்தினா மிக மிக உயர்ந்த பக்தி, இதை காட்டிலும் உயர்ந்தது கிடையாதுன்னு அர்த்தம். இப்படி பரஜான பரபக்தி பரஜான பரமபக்தி இந்த பரமபக்தினாலே இது கடைசியில இந்த மோட்சம்ங்கிறது சித்திக்கும். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். சூவிசம் பணிவுகளிலும் முனிய நான்கு மணியெல்லாம் பார்க்கும்போது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு நிலைமையில ஆழ்வார் இருக்கார். என்னுடைய விடா எல்லாம் தீரும்படி அப்படிங்கிற சூழ்ந்தகன்னு அவன் அவனை மகதகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அதிலும் பெரிதான மூல பிரகிருதிக்கும் அத்தையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்த ஆத்மாவுக்கும் அதிலும் பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாயிருந்தனே, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாயிருந்த என்னுடைய விடாயி அப்படிங்கிற பகவானுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் அவர்களுடைய ஆசை பெருசா இருக்கான். அத்தனை பெருசா இருக்கிற என்னுடைய விடாய் எல்லாம் தீரும்படி அப்படி ஆசைப்படுறார். தீர இரும்புண்ட நீர் இது போல என் ஆறுயிரை ஆறப்படுக, எனக்கு ஆறாவதுதானாயே அப்படிங்கிறார். அப்படி பரபக்தி பரஜான பரமபக்தி அது கத்தியத்துல சாய்ச்சார். அதனுடைய அர்த்தத்தை கத்தியத்திலே பாஷ்யத்திலையும் சுவாமி சாய்ச்சிருக்கார், இங்கேயும் சுவாமி சாய்ச்சிருக்கார். ஒன்னு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு, ஏன்னா அதுலயே உபாயத்தினால் உபாயத்துவா வர்றது பலத்துக்காக வருது, இப்படிதான் பல வித்தியாசங்கள் உண்டு. அதனால இங்க வந்து பரபக்தி பரஜானம்னா என்னங்கிறத சுவாமி தீட்சின் வச்சதை நம்ம இப்ப பார்த்தோம். இந்த மாதிரி பக்தி யோகம் பண்றவனுக்கு பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு அடுத்தடுத்த நிலைகள்லாம் வர அவன் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு இந்த பக்தி யோகத்தை பத்தி சொல்லியிருக்க. அதனால உபாய விபாகத்துல மாதிரி முக்கியமாக நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பக்தி யோகம் சரணாகதி அப்படின்னு ரெண்டு உபாயம். இதுல பக்தி யோகத்துக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் இந்த பக்தி யோகம் வரத்துக்கான உபாயங்கள், பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கும் இதெல்லாம். இது ரெண்டு நாளே ஆத்மாவலோகனம் வந்து அதுக்கப்புறம் பக்தி யோகம் சித்திக்கும். பரபக்தி பரஜானம் பரம பக்தின்னு சொல்றதெல்லாம் பக்தி யோகத்தினுடைய அடுத்தடுத்த பருவங்கள், அடுத்தடுத்த நிலைகள், மேல் மேலும் உயர்ந்ததாக எம்பெருமானை அனுபவிக்க கூடிய நிலைகள் அதெல்லாம். அதனால இதெல்லாமே பக்தி யோகம் சேர்ந்தது மொத்தமே. சரணாகதிங்கிறது முன்னாடி சொல்ற மாதிரி நாலு விதம், அதெல்லாம் தனித்தனி ஒன்னு ஒண்ணும் ஒன்னுக்கு ஒன்னு சேர்த்தி கிடையாது, தனித்தனியா ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும். இப்படியாக உபாயங்கள் பல விதமாக இருக்கு என்பதை இந்த உபாய விபாக அதிகாரத்திலே சாதிச்சார். அந்த திருநாமத்தை நாம் பார்த்தோம், 862வது திருநாமம் உபாய விபாக அதிகாரம். இதுல விசேஷம் பல விஷயங்கள் சுவாமி தேசிங் சாதிச்சிருக்கார், அதெல்லாம் விஸ்தாரமா பின்னாடி சுவாமி பார்க்கலாம். அடுத்தது 863 அடுத்த அதிகாரம், அதை நம்ம அடுத்த காலட்சேபத்துல பார்க்கலாம். கவிதா ஸ்ரீ சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.